ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த ரொம்ப அழகான ஒரு திரைப்படம் வந்து இறுகப்பற்று அப்படிங்கிற திரைப்படம் இருகப்பற்று அப்படிங்கிற டைட்டிலுக்கு மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே காதல் காதலிக்குள்ளே இருக்கிற அந்த பாசம் இருக்குல்ல அது என்றைக்காவது ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பிரேக்கப் அப்படிங்கிற இடம் வரும் இல்லை வந்து சண்டே அப்படிங்கிற இடம் வரும் அது எல்லாத்தையும் மீறி அந்த காதலை உணர்ந்து அந்த உறவை வந்து இருக பிரி பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைனை வச்சு படம் பண்ணியிருக்காங்க மூன்று காதல் ஜோடிகளை வச்சு இந்த படம் வந்து கதையோடு நகருது ஒரு காதல் ஜோடி வந்து நம்ம ஸ்ரீயோட காதல் ஜோடி இன்னொன்று விக்ரம் பிரபு இன்னொன்று வந்து வித்தார்த்து இப்போ மூணு பேருக்குமே வந்து ஒவ்வொரு விதமான கான்செப்ட் ஐடியில் வேலை செய்கிறவர் தான் வந்து ஸ்ரீ அவருடைய ஒய்ஃபும் தான் வேலை செய்கிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த காதல் கல்யாணத்துக்கு பிறகு வந்து மறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு பிரச்சனை இந்த பக்கம் விக்ரம் பிரபுக்கு என்னென்னா வந்து அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய கப்புள்ஸ்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய கப்புல்ஸ் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு என்னன்னா தன்னோட வாழ்க்கையில் அது தப்பை நடந்துடக்கூடாது அப்படினா சண்டையே போடாமல் இருக்காங்க என்னோட ஒய்ஃப் என்கிட்ட சண்டையே போடாமல் இருக்கா அப்படிங்கிறது வந்து விக்ரம் பிரபுக்கு ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் என்ன வித்தியார்த்திக்கு என்ன பிரச்சினா அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப குண்டாயிட்டாங்க குண்டாயி அப்பிரிங்ஸை மாறி போச்சு தான் உடம்புல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படிங்கிற அது ஒரு பிரச்சனையை வந்து அவரோட மைண்டில் வச்சுக்கிட்டு டைவர்ஸ் வாங்குற ரேஞ்சுக்கு வந்து அவர் திங்க் பண்ணுறாரு ஸோ இந்த மூணு விதமான ஒரு கதை இருக்குல்ல இந்த மூணு விதமான கதைகளையுமே அழுத்தமாக பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ள அது ஒரு சொல்யூஷனையும் கொடுத்துருக்காங்க எப்படி பேசணும் எந்த விஷயத்தினால வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எப்படி சரி செஞ்சுக்கணும் இது எல்லா விஷயங்களையுமே டிஸ்கஸ் பண்ணுற படமாக இந்த திரைப்படம் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த இந்த திரைப்படம் அதாவது ஒரு சைக்காட்டிஸ்ட் கிளாஸுக்கு போகிற மாதிரி இருந்தது கவுன்சிலிங்கு ரூம் இருக்குல்ல போய் ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங் பண்ணுறோம் சார் எனக்கு வந்து ம மனதளவில் ஒரு பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம போய் எப்படி ஒரு கவுன்சிலிங்கில் உட்காருமோ அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற படம் இந்த திரைப்படம் இருந்துச்சு நிறைய பேர் அதை கிண்டலும் பண்ணிணாங்க என்னங்க போய் டாக்டர் உட்காந்து கவுன்சிலிங் கேட்குற மாதிரி படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன படத்தை எடுத்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு குறை தான் சொல்ல போகிறீங்க ஒரு படம் இந்த கான்செப்டுக்காக தான் எடுக்கப்படுது புரியுதா நான் ஒரு கவுன்சிலிங் ஓரியன்ட் கான்செப்டுக்காக தான் எடுக்கப்படுது அப்படிங்கும்போது அந்த படம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த திரைப்படம் வந்து நிறைய அழகான காதல் மொமெண்ட்ஸை ரசிக்க முடியாத மொமெண்ட்ஸ் யோசிக்கப்படக்கூடிய மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொடுத்துருக்கு நீங்க தாராளமா இந்த படத்தை வந்து பார்க்கலாம் குடும்பத்தோட பாக்குற அளவிற்கு நல்ல திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்குது இருகற்பற்று திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான திரைப்படமா இருக்கு அப்படிலாம் கருத்து கிடையாது டாப் டென்ல இருக்குமா இல்லையா தெரியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கவனிக்கத்தக்க படமாக இருக்கிறது தெ நல்லபடியா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமாக இருந்துச்சு ஒரு முறை பாக்கலாம் அதுக்கப்புறம் என்னைக்கெல்லாம் மனசு இழைப்பாருணும்னு சொல்லி ஆசைப்படுதோ அன்னைக்கு இந்த திரைப்படத்தை தாராளமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு கிடைச்சது அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் எழுதுங்க நம்ம இன்னும் பேசுவோம் நன்றி